வணக்கம், இது அகில ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இனிவரும் காலங்களில் கட்டாயம் அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்ச பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. தமிழ் மக்களினை பிரிப்பதற்கு பிள்ளையானும் துணை போகின்றார் சாணக்கியன் சீற்றம். எங்களை மத தீவிரவாதிகளாக சித்தரிக்கின்றார்கள் ஞானசார தீரர் கடுமையான சீற்றம். சர்வதேசமே இலங்கை அரசுக்கு துணை போகாதே கதறி அழுது உறவுகள் போராட்டம். மாணவர்களின் கல்வியை குண்டர்களை வைத்து சீரழிக்காதே பிள்ளையானை எச்சரித்த ஆசிரியர் சங்கம். சரத் பொன்சேகாவுக்கு பாராளுமன்றத்தில் பதிலடி கொடுத்த சரத் வீரசேகர. வரவு செலவு திட்டம் எழுதிய வாக்குகளால் நிறைவேற்றம். மூழ்கும் கப்பலில் ஏறும் அளவுக்கு எனக்கு பைத்தியம் பிடிக்கவில்லை ரணில் காட்டம். இலங்கைக்கு மற்றொரு ஆபத்து உயிரிழப்புகளும் பதிவாகும். தேர்தல் ஆணைக்குழுவின் பங்களிப்பு மூலோபாய திட்டம் குறித்து பங்குதாரர்களுடனான விசேட கலந்துரையாடல். கிண்ணியா குறிச்சாக்கேணி இழுவைப்படகு விபத்து, இருவர் கைது. ஐநா உதவி செயலாளர் நாயகம் கன்னி விக்னராஜா இலங்கை வருகிறார். தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட 6 நாடுகளில் இருந்து வருகை தரும் பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கம். இனி தொடர்வென விரிவான செய்திகள். அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்ச பூஸ்டர் தடுப்பூசி சார்பில் சற்று முன்னர் விசேட உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். இவை சார்பாக அரசு தலைவரின் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அடுத்த 2 வாரங்களுக்குள் பூஸ்டர் தடுப்பூசியை செலுத்தி நிறைவு செய்யுமாறு பணிப்பு விடுக்கப்பட்டுள்ளதுடன் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களை பொது இடங்களுக்குள் அனுமதிக்காதிருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள கோவிட் தடுப்பு விசேட குழு தீர்மானித்துள்ளது. இதன்படி கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கான அட்டை இல்லாதவர்கள் எதிர்வரும் காலத்தில் பொது இடங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் இன்று தீர்மானிக்கப்பட்டது. அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்ச தலைமையில் நடைபெற்ற கோவிட் தடுப்பு விசேட கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எட்டப்பட்டது. பொது இடங்களுக்கு செல்லும் போது தடுப்பூசி செலுத்திக் கொண்டமைக்கான அட்டையை கொண்டு செல்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அரசு தலைவரின் ஊடகப் பிரிவானது செய்தி வெளியிட்டுள்ளது. தமிழ் பேசும் மக்களை பிரிப்பதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கையில் உள்ள தமிழ் பேசும் மக்களை பிரிப்பதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்றும், இதற்கு பாராளுமன்ற உறுப்பினரான சிவநேசத்துறை சந்திரகாந்தனும் பிள்ளையான் என்கின்ற அவரும் துணை போகின்றதாக சாணக்கியன் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் முன்வைத்துள்ளமை தெரிவிக்கத்தக்கது. பௌத்த மத குருமாரை இஸ்லாமிய தீவிரவாதிகளாகவும் கிறிஸ்தவ அடிப்படைவாதிகளாகவும் கட்டமைக்க சில தரப்பினர் செயற்பட்டு வருவதாக கலகொடாத்தே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். சிங்கள வானொலி ஒன்றில் ஒலிபரப்பான கலந்துரையாடலில் கலந்து கொள்ளும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது பௌத்த பிக்குமார் இருவரை தொலைபேசியினூடாக கெட்ட வார்த்தைகளால் திட்டியமை சம்பந்தமாக ஞானசார தேரர் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளதோடு, எவரையாவது திட்டும் தேவை இருந்தால் திட்டுவேன் எனவும் கூறினார். இதனால் இது எனது தனிப்பட்ட விடயம், அவை இணைத்தும் திட்டமிட்டு நடக்கின்றன. முகநூல் யூடியூப் வலியுறுத்தலம் என்பன காவல்துறையோ நீதித்துறையோ அல்ல என்றும், தீவிரவாதத்தை இல்லாதொழிக்க நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரும் நான் உட்பட பிக்குமாரை மத தீவிரவாதிகளாக முத்திரை குத்துகின்றதாகவும் ஞானசார தேரர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் பிக்கு என்ற எண்ணக்கருவை சமூகமயப்படுத்தியமை சம்பந்தமாக ஞானசார தேரர், மினிப்புற தனவாசி தேரர் ரத்ன தேரர் மற்றும் கிரௌபன தம விஜய தேரர் ஆகியோர் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டும் தொலைபேசி உரையாடல் அடங்கிய குரல் பதிவுகள் தற்போது சமூக ஊடகங்களில் பிரபல்யமடைந்துள்ளமை தெரிவிக்கத்தக்கது. சர்வதேச மனித உரிமைகள் தினத்தில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரியும் தமிழரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த ஆர்ப்பாட்டமானது இன்றைய தினம் மட்டக்கிழப்பு காந்தி பூங்கா ஒன்றில் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டார்கள். இதன்போது ஒப்படைக்கப்பட்ட எமது உறவுகள் அங்கே புலனாய்வாளர்களை கொண்டு அம்மக்களை அச்சுறுத்தாதே, காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி வேண்டும், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அரசை பாரப்படுத்து, அரசியல் கைதிகளை நிபந்தனைகளின்றி விடுதலை செய், சர்வதேசமே இலங்கை அரசுக்கு துணை போகாதே, இலங்கை அரசு எமது உணர்வுகளுக்கு மதிப்பளி, ஐநாவே ஓஎம்பியை எம்மீது திணிக்க இலங்கை அரசுக்கு துணை போகாதே போன்ற வாசகங்களை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் ஈடுபட்டு இருந்தமை தெரிவிக்கத்தக்கது. மட்டக்களப்பில் கடந்த 6 தேதி நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்து ஆசிரியர் சங்கம் போராட்டத்தில் குதித்தது. இலங்கை ஆசிரியர் சங்கமும் அரசாங்க ஆசிரியர் சங்கமும் இணைந்து இன்று பிற்பகல் 2 மணியளவில் மட்டக்களப்பு சிவானந்தா தேசிய பாடசாலைக்கு முன்பாக
போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். கடந்த 6ஆம் தேதி பழைய மாணவர்கள் மற்றும் கிராம மக்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகள் சேர்ந்து நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது ஆசிரியர்களுக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே இடம்பெற்ற முரண்பாட்டின் காரணமாக குறித்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இதன்போது போராட்டக்காரர்கள் பிள்ளையான் குழுவின் குண்டர்களால் ஆசிரியர்கள் தாக்கப்பட்டதால் அதற்கான நீதியான விசாரணையை காத்தான்குடி காவல்துறையினர் நடத்த வேண்டும். அமைச்சர் சரத் வீரசேகர் இதற்கான பதிலை தராத பட்சத்தில் நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட போவதாக இதன்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா ஃபீல்ட் மார்ஷல் பதவியின் பெருமதியை பற்றி கேட்டுக்கொள்ளுமாறு அமைச்சர் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் ஆரம்பிக்கும் முன்னர் விசேட உரையொன்றை ஆற்றிய போதே சரத் வீரசேகர் அவர்கள் இவ்வாறு தெரியப்படுத்தியுள்ளார். இராணுவத்தில் வழங்கப்படும் மிக உயர் பதவி ஃபீல்ட் மார்ஷல் பதவி. இந்த பதவி வகிக்கும் நபரை பராமரிக்க பொதுமக்களின் பணம் செலவிடப்படுகிறது. பங்களாதேஷ் நாட்டின் சுதந்திர போரில் இந்தியாவின் சார்பில் தலைமை தாங்கிய இராணுவ தலைவரான மனிஷோவுக்கு போர் முடிந்த பின்னர் ஃபீல்ட் மார்ஷல் பதவி வழங்கப்பட்டது. அவரது முன்னுதாரணமாக இந்தியாவில் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் நினைவிடங்கள் காணப்படுகிறது. இந்த பதவி சார்பில் சீனாவை சரத் பொன்சேகா முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படியான பெருமதிமிக்க பதவியை வகிக்கும் சரத் பொன்சேகா எதிர்வரும் 2022 மக்கள் பிரதிநிதியாக தமக்கு கிடைக்கும் நேரத்தை மற்ற நபர்களுக்கு சேறுபூச பயன்படுத்தாது அர்த்தமுள்ளதாக பயன்படுத்த வேண்டும் என அவர் இதன்போது கேட்டுக்கொண்டுள்ளார். அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட 2022 வரவு செலவு திட்டம் மீதான 3ஆம் வாசிப்பு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக 157 வாக்குகள் அளிக்கப்பட்டது. 2022 வரவு செலவு திட்ட சட்டம் மூலம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி நிதியமைச்சர் பசல் ராஜபக்சவால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் நவம்பர் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 22ஆம் தேதி வரை வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் இடம்பெற்ற வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 2ஆம் வாசிப்பு 93 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. பாதேட்டுக்கு ஆதரவாக 153 வாக்குகளும் எதிராக 60 வாக்குகளும் அளிக்கப்பட்டமை தெரிவிக்கத்தக்கது. மூழ்கும் கப்பலில் ஏறும் அளவுக்கு தனக்கு பைத்தியம் பிடித்து விடவில்லை என முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவருமான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்துள்ளார். பிரதமர் பதவி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட உள்ளதாக வதந்தி பரவி வருவதாகவும் அதில் உண்மை உள்ளதா என பாராளுமன்றத்தில் சிலர் கேள்வி எழுப்பிய போதே அவற்றுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் டாலர் கையிருப்பானது ஜனவரி மாதத்துடன் முடிந்துவிடும் நிலைமைக்கு வந்துள்ளதாகவும் பொருளாதாரம் மிகவும் சிரமமான இடத்தில் இருப்பதால் அடுத்த ஆண்டு மிகவும் கஷ்டமான ஆண்டாக இருக்கும் என ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் ரத்னபுரி மாவட்டத்தில் விவசாயம் உள்ளிட்ட நிலத்துடன் தொடர்புடைய தொழிலை வாழ்வாதாரமாக கொண்ட பலரும் எலிக்காய்ச்சல் அச்சத்தினால் தமது அன்றாட கடமையில் ஈடுபடுகிறார்கள். 13,000 மேற்பட்ட உயிரிழப்புகளையும் 500,000 அதிகமான மக்களுக்கு பாதிப்பினையும் கோவிட்-19 இலங்கையில் ஏற்படுத்தியுள்ள நிலையில் மறுபுறம் எலிக்காய்ச்சல் இலங்கையில் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. எனினும் கோவிட்-19 தொற்றின் வீரியம் எலிக்காய்ச்சல் குறித்த அவதானத்தை தடுத்துள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. இதனால் ரத்னபுரி மாவட்டத்தில் ஜனவரி மாதம் முதல் அக்டோபர் வரையான காலப்பகுதியில் மாவட்டத்தில் 19 சுகாதார பிரிவுகளில் 344 பேர் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 5 மரணங்களும் பதிவாகியுள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் 2022 தொடக்கம் 2025 பங்களிப்பு மூலோபாய திட்டத்தை உருவாக்கல் சார்பாக பங்குதாரர்களுடனான விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடல் மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளரான MVM சுபியான் தலைமையில் இன்று இடம்பெற்றுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. கிண்ணியா குறிச்சாக்கணி இழுவை படகு விபத்தின் போது வீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் அரச சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டின் பேரில் பிரதான சந்தேகநபர்கள் இருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கிண்ணியா குறிச்சாக்கணி இழுவை படகு கவிழ்ந்ததில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் அங்குள்ள இளைஞர்கள் சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதன்போது வீதியை மறித்து ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டதுடன் அரச சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தது மாத்திரமன்றி ஊடகவியலாளர்களை தாக்கியதுடன் அவர்களுடைய கையடக்க தொலைபேசிகளையும் திருடி சென்றார்கள். இந்நிலையில் குறித்த சம்பவத்தின் பிரதான சந்தேகநபர் சார்பில் கிண்ணியா போலீசார் மற்றும் புலனாய்வுத்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபைக்கான உதவி செயலாளர் நாயகம் கன்னி விக்னராஜா 5 உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு எதிர்வரும் திங்கட்கிழமை இலங்கை வரவுள்ளார். அவர் ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டத்தின் உதவி நிர்வாகி மற்றும் அதன் ஆசிய பசிபிக் பிராந்திய பணிப்பாளராகவும் காணப்படுகிறார். அண்மையில் முடிவடைந்த COP26 உலக காலநிலை மாநாட்டின் முடிவுகள் மற்றும் பிராந்தியத்தினுள் கோவிட் தொற்றுக்கு பிந்திய பொருளாதார மீழ்ச்சி என்பனவற்றை ஆராய்வதே உதவி செயலாளர் நாயகத்தின் இலங்கை விஜயத்தின் நோக்கமாகும்.
தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட 6 நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகை தரும் பயணிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த பயண தடை உடன் அமலாகும் வகையில் நீக்கப்பட்டுள்ளது. சிவில் விமான சேவைகள் அதிகார சபையினுடைய தலைவர் இதனை தெரிவித்துள்ளதுடன் இதற்கமைய தென்னாப்பிரிக்கா, நவீபியா, போட்ஸ்வானா, லெதோன்சோ, சுவிட்சர்லாந்து மற்றும் சிம்பாவே ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பயணிகளுக்கு இலங்கை வர விதிக்கப்பட்ட தடையானது நீக்கப்பட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.